பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் ஃபுல்லாக எப்படா ட்ரிப்பு போவோம்னு வெயிட் பண்ணோம் இந்த வருஷம் படமே ட்ரிப்பில் ஸ்டார்ட் ஆகுது தேங்க்ஸ் டு டேரக்டர் மஞ்சுநாத் டெனிஸ் மஞ்சுநாத் ப்ரொடியூசர் விஸ்வநாத் சார் பிரவீன் ப்ரோ அவங்க ஜெனிஃபர் பிரியா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான டீம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது தலைக்கோனா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஃபுல் படம் அங்கே தான் ஷூட் பண்ணோம் ரொம்ப என்ன சொல்கிறது டென்ஸ் பெரிய மழைனாலும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எங்கள் மரத்தடியில் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஷார்ட் ரெடினா பண்ணுவாங்க உண்மையிலே நான் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஜெனிஃபர் பிரியா லக்ஷ்மி பிரியா அப்புறம் உங்கள் சுனைனா மேம் இவங்கெல்லாம் ஸ்டண்ட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க அவங்க பிட்புல் டாகோட சுனைனா அவ்வளோ ஒரு க்ளோஸான ஃபெரோஷியஸ் ஃபைட்லாம் பண்ணாங்க பட் நிறைய பேர் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் சீரியஸ்லி ரொம்ப கமெண்டபிள் திங் அத்துல்யா அகேன் பார்க்க அப்படி இருக்காங்க ஒரு சீனில் அவங்கள தூக்கணும்னாங்க சுத்தமாக முடியல என்னாலே யோ அப்புறம் யோகிபாவுக்கு கூட்டம் இது இல்லை இல்லை நீங்கள் சேர்ந்து தூக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா என்னாலே முடியல நான் என் ஒதுங்கியிருக்கேன் அப்படின்னு ஆப்பில் ஓவராலாக ரொம்ப ஜாலியான ஒரு டீம் ரொம்ப என்ன சொல்கிறது கண்டிப்பாக தேட்டரில் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் அகெயின் ஒண்டர்ஃபுல் மியூசிக் சித்து ப்ரோ அண்ட் ராகேஷ் விஜே எனக்கு இந்த படத்தில் தான் அறிமுகமானார் அந்த ஷூட்டிங் நடுவில் எனக்கு டிஸ்கவரி தமிழ்லேருந்து டி தமிழ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வராது அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு பண்ணுங்க நாங்கள் அப்புறம் விஜய் ரம்யாட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் அது ஒன்றுமே இல்லை நார்மல் கான்வர்சேஷன் தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு வச்சிட்டாங்க அப்புறம் ராகேஷ்ட்ட ஷூட்டிங் அப்போ கேட்டேன் ஹோஸ்ட் பண்ணோன்னா விஜய் பண்ணோன்னா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே ட்ரைனிங் கொடுத்தாரு நான் பாம்பே போய் ஃபஸ்ட் எபிசோட் பண்ணேன் ரொம்ப நர்வஸாக இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப அவர் சொல்லி கொடுத்த அந்த அப்படியே காப்பி பண்ணி ஒன்று பண்ணிட்டேன் ஹே பண்ண ஆரம்பிச்சியப்பா அப்படின்னாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பதினெட்டு எபிசோட் முடிச்சுட்டு அஞ்சு நாளில் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அந்த ஷோ ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு டிஸ்கவரிக்கு அவங்க டைரக்டர் ஹெட் இந்தியா ஹெட் சாய் அபிஷேக் ரொம்ப வாய்ஸ் சொன்னார் நான் வெயிட் பண்ணேன் ராகேஷ் தேங்க் பண்ணுறதுக்காக ஸோ நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஐலாண்ட் படத்தோட லாஸ்ட் டே ஷூட் ஸோ பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் அகெயின் ஒண்டர்ஃபுல் மியூசிக் சித்து புரோ உதய்சங்கர் டிஓபி எடிட்டர் துவாரக்நாத் அண்ட் என்டையர் க்ரூ வினோத் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி படமாக மாற்ற வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் இருக்குது தேங்க் யூ